எங்க வீட்டுல நீ இருந்தீனா தெரியும், எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன். அவன் வேலைக்கு போறான், நீ வேலைக்கு போற. அவன் சம்பாதிக்கிறான், நீ சம்பாதிக்கல. அவன் கார் வாங்கிட்டா, நீ ஒரு மோர் கூட வாங்கல. நான் டென்த் படிக்கும் போது அவன் என்னோட உயரமா வளர்ந்துட்டான். அதுக்கு எங்க அப்பா என்ன பார்த்து கேக்குறாரு, அவன் எவ்வளவு ஒழுங்கா சாப்பிட்டு உயரமா வளர்ந்துருக்கான், நீ இருக்கியடான்னு. அந்த மூதே வளர்ந்துகிட்டே போனா அதுக்கு நானா பொறுப்பு? உன் மேல இருக்கிற அக்கறையில் தானே அப்படி சொல்றாங்க. ஐயோ, பொல்லாத அக்கறை. நோக்கி நின்னதும் பெண்ணினுள்ளில் தன்னை தின்ன தோணும். புத்தி விட்டு போகுதே கூத காத்து நாகம்மா, நவனியும் வந்து இருச்சு சங்கருக்கு வேகமா. முத்து ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழைக்கேனாக, வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீ யாரு? ஆஹா, பெண்கள் நாலு வகை இந்த மூறு வகை கதம். நான் நல்லா இருக்கேனா? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா? பாதி அதான பாதி. நான் காலேஜ்ல பார்த்த ஐஷுக்கும் இப்ப பாக்குற ஐஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். என்னோட டிரெஸ், நடை, பேச்சு இதெல்லாம் தான் மாறி இருக்கு. என் மனசின் அப்படியேதான் இருக்கு கோதம். எனக்கிடம் இருக்கோ இருக்கோ, நீ என்ன கேட்காத ஆகாத அருகே அங்க என்ன கொஞ்சம் பேசா, அங்க கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும் இங்க பாரு காதல் சைக்கோ. செத்து போவது எந்த உடம்பு மட்டுமே, செத்து போனாலும் விட்டு போகாது எந்த உயிர்க்கா. சரி, மூஞ்சி எதுக்கு அப்படி வச்சிருக்க? சரி, சாரி 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 எல்லாம் வேணாம், கிஸ் பண்ணி. டேய், என்ன சொன்ன? தெரிக்குது விட்டு விட்டு ரக்க முளைக்குது, நெஞ்சு குழி அடைக்குது மானே. மனம் தத்தி தானிய தறிக்கட்டு ஓடுது, உயிர் ஒன்ன சேரவே ஒரு திட்டம் ஓடுது. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்டாட. என்னன்னாலும் சரி, நான் கூட இருப்பேன். பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.